Today we are going to discuss about assignment problem using Hungarian method part 2. So already we discussed about assignment problem. So what is the purpose of solving assignment problem? All those things. So iniki namba enna discuss panna porona assignment problem Hungarian method la part 2. Already part 1 namba discuss pannirukom simple problems. Part 2 எப்படி வந்து போடணும், எப்படி சால்வ் பண்ணணும் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் என்ன, பேசிக் அப்ஜெக்டிவ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோலே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் ரெண்டாவது பார்ட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். சால்வ் த ஃபாலோயிங் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம க்வெஸ்டின் வந்து ஜாப்ஸ் மெஷின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் அவுட் find an optimal assignment of jobs to machines which will minimize the total processing time. So இதுதான் நம்மளோட question. So as usual ஏற்கனவே procedures என்னன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So ஒரு முறை இப்பயும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்த உடனே வந்து அது பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமா அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமா அப்படின்றத க்வெஸ்டினை வந்து பார்க்கணும். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா வந்தது அப்படின்னா அது பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். வேரஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸும் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா இட் இஸ் அன் அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இந்த க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அன் அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கும், அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 5 இருக்கும். ஸோ இது வந்து ரோஸ் சொல்லுவோம். ஸோ ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்கு, அண்ட் காலம்ஸ் பாத்தீங்கன்னா 5 காலம்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இல்லை, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்றதுனால இட் இஸ் அன் அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 5. ஸோ அதை வந்து பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமா மாத்தணும்னா நம்ம வந்து டம்மி ரோ ஆட் பண்ணணும். இன் ஆர்டர் டு மேக் இட் அஸ் எ பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் யூ ஹாவ் டு ஆட் அ டம்மி ரோ வித் வேல்யூஸ் அஸ் 0. ஸோ இங்கதான் நம்மளுக்கு வந்து ரோஸ்ல தான் நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்றதுனால, காலம்ஸ் 5 இருக்கிறதுனால நம்ம மேட்ச் பண்ணோன்றதுனால இங்க 5 ஒரு டம்மி ரோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் வந்து 0 நம்ம எழுத போறோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா டம்மி ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டம்மி ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வேல்யூஸை வந்து 0 வச்சிருக்கோம். ஸோ இட் ஹாஸ் பிகம் எ பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நம்மளோட க்வெஸ்டின் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமா அப்படின்றத ஜஸ்ட் வந்து க்வெஸ்டினை வச்சு வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோ ரிடக்ஷன்ஸ் அண்ட் காலம் ரிடக்ஷன்ஸ். ஸோ ரோ ரிடக்ஷன்ஸ் காலம் ரிடக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரோ ரிடக்ஷன்ஸ் நம்ம பண்ணோம். ஸோ ரோ ரிடக்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த லாஸ்டா ஃபார்ம் பண்ண அந்த டேபிள் அந்த மேட்ரிக்ஸை வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு ஒரு ரோலையும் வந்து மினிமம் எது அப்படின்றத பார்த்து, ஸோ வந்து அந்த ரோ மினிமம்ல எழுதிருங்க. ஸோ இந்த ரோல பாத்தீங்கன்னா வந்து 2 தான் மினிமம். ஸோ அந்த 2 இங்க எழுதுங்க. அடுத்த ரோல பாத்தீங்கன்னா 7 தான் மினிமம். ஸோ 7 இங்க எழுதுறோம். ஸோ அடுத்த ரோல வந்து 5 தான் மினிமம்ன்றதுனால 5 எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ரோல அகெயின் வந்து 7 தான் மினிமம், அதனால 7 எழுதிக்கிறோம். அண்ட் லாஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா 0 தான். ஸோ 0 எழுதிட்டோம். ஸோ இந்த ரோ மினிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு வேல்யூஸும் எடுத்து இந்த 2 மைனஸ் பண்ணும் இந்த ரோ ஃபுல்லா. அடுத்த ரோக்கு அதே மாதிரி இந்த 7 எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ பாருங்க, ஸோ 10 - 2 8 எழுதிட்டோம். அடுத்தது 11 - 2 9, 4 - 2 2, 2 - 2 0, 8 - 2 6. ஸோ அதுதான் இந்த ரோல எழுதியிருக்கோம். அடுத்தது 7 - 7 0, 11 - 7 4, 10 - 7 3, 14 - 7 7, 12 - 7 5. ஸோ அந்த ரோ எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் 5 எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும். 5 - 5 0, 6 - 5 1, 9 - 5 4, 12 - 5 7, 14 - 5 9. ஸோ அந்த ரோ முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ரோ எல்லாத்தையுமே வந்து 7 சப்ராக்ட் பண்ணும். 13 - 7 6,
15 minus 7, 8. 11 minus 7, 4. 10 minus 7, 3. 7 minus 7, 0. So, அந்த row முடிச்சாச்சு. அடுத்து last row. எல்லாமே 0 இருக்கிறதுனால அப்படியே 0 ன்னு எழுதிடும். So, இதுதான் வந்து row reduction இப்படிதான் பண்ணணும். அடுத்தது next வந்து column reductions எப்படி பண்ணணும். So, row reduction முடிச்ச பிறகுதான் column reduction பண்ணணும். So, column reduction பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு columnலயும் வந்து minimum value என்னவோ அதுதான் வந்து கீழே column minimum ன்னு எழுதுறோம். So, எல்லா columnலயும் வந்து minimum value எதுன்றதை find out பண்ணிட்டு column minimumல எழுதணும். So, இந்த columnல பாத்தீங்கன்னா 0 தான் minimum. So, இந்த columnல again 0 தான் minimum. இந்த columnல again 0 minimum. And இதுலயும் வந்து 0 minimum. And last oneலயும் வந்து 0 தான் minimum. So, column minimum பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 0 தான் வந்து column minimum எழுதியிருக்கும். So, அடுத்த next நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த column minimum எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணி எழுதிடணும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஜீரோ இருக்கிறதுனால இந்த சம்ல பாத்தீங்கன்னா காலம் மினிமம் எல்லாத்துக்குமே ஜீரோன்னு இருக்கிறதுனால சோ இது அப்படியே வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் வரப்போகுது. சோ அதனால அப்படியே அதே வேல்யூஸை மறுபடியும் வந்து எழுத வேண்டியதான் நம்பர். சோ சப்போஸ் வேற ஏதாவது வேல்யூஸ் வந்ததுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணா அடுத்த டேபிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது டிஃபரெண்ட் வேல்யூஸ் வரும். சோ ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே காலம் மினிமம் ஜீரோவா இருக்கிறதுனால சோ நீங்க மைனஸ் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். சோ அதனால அப்படியே வந்து அடுத்த டேபிள் அப்படியே வந்து நம்ம எழுத வேண்டியதான். சோ இந்த டேபிள எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங். சோ ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் இதுதான். ஸோ இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம். இந்த ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத தனியாக நான் வந்து இதில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட வேல்யூஸ் வந்து 8, 0, 0, 6, 0 அண்ட் தென் 9, 4, 1, 8, 0 நெக்ஸ்ட் 2, 3, 4, 4, 0 அடுத்து 0, 7, 7, 3, 0 அடுத்து வேல்யூ 6, 5, 9, 0, 0. ஸோ இப்போ ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் எப்படி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரோ ஸ்கேனிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். ரோ ஸ்கேனிங் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ரோல வந்து ஒரே ஒரு ஜீரோ இருந்தா அந்த ஜீரோவை ஸ்கொயரால மார்க் பண்ணிட்டு ரோ ஸ்கேனிங் நம்ம பண்றதுனால காலம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், காலம டெலீட் பண்ணணும். சோ வந்து சப்போஸ் அதே ரோல ரெண்டு ஜீரோஸ் இருந்ததுன்னா அந்த ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ரோவுக்கு நம்ம போகணும். ஸோ ஒரே ஒரு ஜீரோ இருந்ததுன்னா ஸ்கொயரால மார்க் பண்ணுங்க, நம்ம ரோ ஸ்கேனிங் பண்றதுனால காலம டெலீட் பண்ணுவோம். வேற ரெண்டு ஜீரோ இருந்தது ஒரு ரோல அப்படின்னா அந்த ரோவே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ரோவுக்கு நம்ம போகணும். ஸோ இதுதான் ரோ ஸ்கேனிங்குள்ள ரூல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு, அதனால நான் இதை ஸ்கொயரால மார்க் பண்றேன். நம்ம ரோ ஸ்கேனிங் பண்றதுனால நம்ம காலம வந்து டெலீட் பண்றோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா அகெயின் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ நான் வந்து இதை மார்க் பண்றேன். ஸோ நம்ம இப்ப பண்றது வந்து ரோ ஸ்கேனிங் அப்படின்றதுனால நம்ம வந்து காலம டெலீட் பண்றோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா ஜீரோஸே கிடையாது, ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருந்தது அது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஜீரோஸே கிடையாது. அடுத்த ரோல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ இது ரோ ஸ்கேனிங் அப்படின்றதுனால நம்ம வந்து அகெயின் காலம வந்து டெலீட் பண்றோம். ஸோ அடுத்த ரோல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஜீரோஸ் இருக்கு. ஸோ ரெண்டு ஜீரோஸ் இருந்தால் ரோ ஸ்கேனிங் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் ரோ ஸ்கேனிங் மூலமா நம்ம வந்து மார்க் பண்ண ஜீரோ, ஸ்கொயரால மார்க் பண்ண ஜீரோஸோ மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸோ டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேல நம்மளால ரோ ஸ்கேனிங் பண்ண முடியாது. அடுத்தது வி ஆர் மூவிங் ஆன் ஃபார் காலம் ஸ்கேனிங். ஸோ காலம் ஸ்கேனிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அகெயின் சேம் ரூல் தான், ஒரு காலம்ல ஒரு ஜீரோ இருந்தது அப்படின்னா நம்ம அந்த காலம் வந்து அந்த ஜீரோவை வந்து ஸ்கொயரால மார்க் பண்ணிட்டு காலம் ஸ்கேனிங்ன்றதுனால ரோவை வந்து டெலீட் பண்ணுவோம். ஸோ இந்த காலம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி முடிச்சிடுச்சு, டெலீட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த காலம்க்கு போறோம். ஸோ இந்த காலம்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம மார்க் பண்றோம். இது வந்து காலம் ஸ்கேனிங் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா ரோவை வந்து அடிக்கிறோம்.
ஓகேங்களா. சோ இதுதான் வந்து அகைன் பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து தேர்ட் காலம் வந்து ஆல்ரெடி ஜீரோ டெலிட்டட், ஃபோர்த் டெலிட்டட், ஃபிஃப்த்தும் டெலிட்டட். சோ எல்லா ஜீரோஸும் வந்து மார்க் பண்ணியாச்சு, அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் டிரா பண்ணியாச்சு. சோ இதுதான் வந்து நம்மளோட ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங். சோ இதுதான் நாங்க வந்து இங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங். சோ இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். சோ ரோ ரிடக்ஷன்ஸ் பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளமா என்னன்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செக் பண்ணிட்டு, ரோ ரிடக்ஷன்ஸ் காலம் ரிடக்ஷன்ஸ் முடிச்சோடனே அடுத்தது வந்து நம்ம பண்ண வேண்டியது ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங். ரோ ஸ்கேனிங் முடியலன்னா அடுத்தது நம்ம காலம் ஸ்கேனிங்க்கு போறோம். சோ இது ரெண்டு, இது அடுத்தது ரோ ஸ்கேனிங் முடிச்சு காலம் ஸ்கேனிங் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம்னா, ஆப்டிமாலிட்டி கண்டிஷனை செக் பண்ணுவோம். சோ என்ன பண்ணுவோம், ஆப்டிமாலிட்டி கண்டிஷன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மார்க்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எத்தனை, 1, 2, 3, 4, 5 ரோஸ் இருக்கு, ஓகேங்களா, 5 காலம்ஸும் இருக்கு, 5 காலம்ஸ் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மார்க்டு எவ்வளோ அப்படின்றத பாக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மார்க்டு இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. தட் இஸ் இங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணது 1, 2, 3, 4, ஓகேங்களா. சோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மார்க்டு 4 தான் இருக்கு, ஓகேங்களா. சோ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகல. சோ ஆப்டிமாலிட்டி இன்னும் நம்ம வந்து ரீச் பண்ணல, தேர்ஃபோர் ஆப்டிமாலிட்டி இஸ் நாட் ரீச்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்டிமாலிட்டி ரீச் ஆகல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஆப்டிமாலிட்டி ரீச் பண்ணோடனே தான் நம்ம வந்து டோட்டல் ப்ராசஸிங் டைமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா. சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ நம்ம கிட்ட இருக்கிற டேபிள் வந்து இது. சோ நம்ம டேபிள் இது. சோ இந்த டேபிள்ல நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கோம் ஓல்டு டேபிள்ல. சோ இதுல வந்து அன்டெலிட்டட் செல்ஸ் பாத்தீங்கன்னா 9, 2, 4, 3, 1, 4, 8, 4 இது வரைக்கும் தான் வந்து அன்டெலிட்டட் செல். இதெல்லாம் டெலிட் ஆயிருக்கு, ஓகேங்களா. சோ இது வந்து அன்டெலிட்டட் செல். சோ இந்த அன்டெலிட்டட் செல்ல இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 மார்க் மார்க் பண்ணி வச்சிருக்க இந்த 1 தான் வந்து இருக்கிறதுலே வந்து லீஸ்ட் வேல்யூ. இந்த 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் லைனும் ஹாரிசான்டல் லைனும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லைங்க, அது அந்த ஜாயின் ஆகக்கூடிய அந்த பிளேஸ் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். சோ இந்த 1 எடுத்துட்டு வந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த 1 வந்து ஆட் பண்ணுவோம். சோ என்ன ரூல் அப்படின்னா, ஆட் பண்ணுவோம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஜீரோட இந்த 1 எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணா இங்க 1 ஆகும், அடுத்த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது. சோ இங்கேயும் வந்து 0+1 1 ஆகும், அண்ட் இங்கேயும் வந்து 0+1 1 ஆகும். சோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டெலிட்டட் செல்ஸ் எல்லாத்துலயும் இட் ரிமைன்ஸ் சேம். சோ அப்படியே வந்து அதை வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ண வேண்டியதுதான் நம்ம. சோ காப்பி. சோ இது எங்கெல்லாம் டெலிட் ஆயிருக்கோ, சோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை தவிர்த்து மற்ற டெலிட் ஆன எல்லா இடத்துலயும் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணணும். அண்ட் எதுல வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும், எதுல நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அன்டெலிட்டட் செல்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சோ இந்த இடத்துல வந்து 1 வந்து இது கூட சப்ராக்ட் பண்ணும்போது இங்க 8 ஆகும், இங்க 1 ஆகும், இங்க 3, அண்ட் இங்க 2, இங்க 0, இங்க 3, அண்ட் இங்க 7, அண்ட் இங்க 3. சோ அது வந்து அன்டெலிட்டட் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த 1 சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்ராக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா அகெயின் வந்து நம்ம டேபிள் வந்து இப்படி ஃபார்ம் பண்றோம். சோ பிஃபோர் ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங்க்கு முன்னாடி அந்த டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத காப்பி ரீப்ளேஸ் எந்த இடத்துல ஆட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணும் அப்படின்றத வேல்யூஸ வந்து வச்சு நான் இப்ப சொல்றேன். சோ நம்மளோட வேல்யூஸ் என்ன, 8, 0, 0. சோ ஆட் பண்ணோடனே நம்மளோட வேல்யூஸ் வந்து அன்டெலிட்டட் செல்ஸ்க்கு மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், டெலிட்டட் எல்லாத்துக்குமே வந்து அப்படியே வந்து எழுத வேண்டியதுதான். சோ 8, 0, 0, 6. சோ ஆட் பண்றோம், 1 வந்துரும், அண்ட் நெக்ஸ்ட் 1 9-1 8 ஆயிடும், 4-1 3, 1-1 0, அண்ட் 8-1 7, அண்ட் 0. நெக்ஸ்ட் வந்து 2-1 1, 3-1 2, அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4-1 3, 4-1 3, அண்ட் தென் 0. ஸோ அடுத்த காலம் 0, 7, 7,
3 intersection point arundal add pananum. Okay, deleted arundal apdiye eduthunga intersection point la add pannunga. Matha undeleted cells ellathukodiyum minus pannunga. So idella vandu deleted already 6 5 9 and then 0 and then last one intersection point endradanala add pandrom. Okay, ingla. So ipa again namba enna pannom vandu row scanning and column scanning pannom. So ore oru zero irundhal square ala mark pannunga and row scanning nala column strike out pannunga. So in the row vandu ore oru zero irukadanala idu row scanning abindradanala column vandu strike out pandrom. Again in the row layum ore oru zero irukku idu row scanning abindradanala column vandu delete pandrom. So again in the row layum ore oru zero irukadanala square ala mark pandrom and row scanning indradanala column delete pandrom. So again in the row la ore oru zero irukadanala square mark panniittu row scanning nala column delete pandrom and again ingeyum ore oru zero already in the zero delete aayiduchu. So row scanning abindradanala column delete pandrom. Okay, ingla. So idu da vandu namba inge ஆல்ரெடி வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ரோ ஸ்கேனிங்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ காலம் ஸ்கேனிங்க்கு நெசசரி வந்து கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லா ஜீரோஸும் வந்து கவர் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு, எல்லா ஜீரோஸும் கவர் அப் பண்ணியாச்சு. ஸோ ரோ ஸ்கேனிங் மூலமாவே எல்லாமே ஃபினிஷ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுவோம் யூஸ்வலி. ஸோ ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்ன, அசைன்மெண்ட் ப்ராப்ளம்க்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மார்க்டா அப்படின்றத செக் பண்ணும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ 1, 2, 3, 4, 5 ரோஸ் இருக்கு அண்ட் 5 காலம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ 5 எழுதிட்டோம் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மார்க்ட் எவ்வளோனா, ஸோ 1, 2, 3, 4, 5. So 5 squares marked. So 5 is equal to 5. So optimality number reach paniyachi. So therefore optimality is reached. Okay. So ipa adutha optimality reach avara varaikku nama problem work out panna. So inda sum la vandu optimality reach paniyachi namba. So ipa just vandu assign endha edathila assign a irukka abindrada and value paathi eduthanum. Squares marked nera and question refer panni eduthanum. So ipa pathina vandu first job ku ஜாப் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா ஃபோர்த் இதுல அசைன் பண்ணணும். ஸோ மெஷின் 4. ஓகேங்களா. ஸோ ஒன்னுக்கு நேரா 4 எழுதணும். அதுக்கு உண்டான வேல்யூ என்னன்றத குவஸ்டினை ரெஃபர் பண்ணிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஜாப் 2க்கு வந்து மெஷின் 1. ஸோ ஜாப் 2க்கு வந்து மெஷின் 1 அதுக்கு நேரா இருக்கக்கூடிய வேல்யூஸா. அடுத்தது ஜாப் 3க்கு பாத்தீங்கன்னா 2. ஸோ ஜாப் 3க்கு வந்து 2 மெஷின். அடுத்தது ஜாப் 4க்கு 5. ஸோ ஜாப் 4க்கு 5. அடுத்தது லாஸ்ட் ஒனுக்கு ஜாப் 5க்கு வந்து 3. ஓகேங்களா. ஸோ ஜாப் 5க்கு வந்து 3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூஸை குவெஸ்டினை ரெஃபர் பண்ணி எழுதுங்க. ஸோ 1க்கு 4th மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2ன்ற வேல்யூ வந்து இங்கே எழுதுவோம். ஸோ அடுத்தது 2க்கு நேராக 1 அப்படின்னா, ஸோ அதுக்கு உண்டான வேல்யூ என்ன, 2க்கு நேராக 1க்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ காஸ்ட் எவ்வளோ, 7. அண்ட் தென் 3க்கு நேராக 2க்கு நேராக ஜாப் 3க்கு மெஷின் 2க்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றத குவெஸ்டினை ரெஃபர் பண்ணி எழுதுங்க. ஜாப் 3க்கு 2 மெஷின் 2னா 6 வேல்யூ. ஓகே. ஸோ அடுத்தது 4க்கு 5 அப்படின்னா வந்து குவெஸ்டினை ரெஃபர் பண்ணுங்க அகேன். ஸோ 4க்கு 5னா 7. டோட்டல் ப்ராசஸிங் டைம் இஸ் 22 hours. ஹோப் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எதுக்கு சால்வ் பண்ணுறோம், என்ன பர்பஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் எப்படி வந்து மினிமம் ப்ராசஸிங் டைமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாருக்கும் இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.